இந்த அழகிய அலங்காரம் மதுபான கடைக்கான விளம்பரம் அல்ல. கிறிஸ்தவர்களின் பண்டிகையான கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு தயாரிக்கப்படும் கேக்கிற்கு பயன்படும் மூலப்பொருட்களே இவை. இந்த கலவை ரம்மி திரைப்பட குழுவினருடன் இணைந்து கிரீன் பார்க் ஹோட்டல் சமையல் நிபுணர்களும் உருவாக்கினர். நடிகர் விஜய் சேதுபதி, இனிகோ பிரபாகர், நடிகை காயத்ரி, ஐஸ்வர்யா, இயக்குனர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்த இக்கலவை ரம், ரெட் ஒயின் போன்ற மதுபானங்கள் கொண்டு 30 நாட்கள் பதப்படுத்தப்பட்டு பின் கிறிஸ்துமஸ் கேக்காக தயாரிக்கப்படும். ரம்மி, இப்போ உங்கள் படத்தை எடுத்தீங்கன்னா ரம்மி அப்படின்ற ஒரு டைட்டிலோடு இருக்குது. இப்போ ரம்மி எடுத்துக்கிட்டு அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லிங்க்காகவே அப்படியே வரீங்க. இப்போது கேக்கு ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ஒரு ரம்மு, விஸ்கி, பிராண்டி அதெல்லாம் ஃபுல்லாக ஒரே கலந்தே வருது, ஒரே கோர்வையாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி பிரேமி இந்த மாதிரிலாம் எனக்கு பார்த்து கேள்வி கேட்டேன், எப்படி உனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு? மூலம் இந்த கேள்வியை நான் விட்டுறேன், நான் வேறு பதில் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக வந்து முதல்ல வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து நானும் பீட்சா டீமோடு கலந்துக்கிட்டேன். அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம், ஏன்னா இந்த வருஷமும் கூப்பிட்ருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். இவ்வளோத்தையும் ஊற்றி பசஞ்சிக்கிட்டு கொடுக்குறது வந்து அந்த ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஃபங்க்ஷன் சொன்னாங்க. ஸோ அதில் நம்ம கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பி. எவ்வளோ பெரிய கேக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எத்தனை டன் அதுமாரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, நான் எதையுமே கேட்கலைங்க. இந்த மாதிரி கேக் மிக்சிங் ஃபங்க்ஷன் போது இது ஒரு ஹானர், இது இதில் கலந்துக்கல ஒரு சந்தோஷம், பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாக கலந்துக்கிட்டேன். மற்ற டீட்டெயிலாம் வேணாம்னு தோணுச்சு, அதனால் கேட்கல. ஒன்று தான் கேட்டேன், இது எப்படின்னு கேட்டால் ட்ரெடிஷ்னலில் 16th century இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவள் நட்ஸன் மட்டும் போட்டு பண்ணாங்க, அப்புறம் ஒயின் மிக்ஸ் பண்ணாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆக்டிவ் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேக்கை பற்றி தெரிஞ்சது. சந்தோஷம், ஒரு செலிப்ரேஷனில் கலந்துக்கிறது ஒரு ஜாலியான மூடில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி வந்து என்னோடய டீம் ரம்மியோட கிரீன் பார்க் ஹோட்டலில் இருக்கோம். இங்கே வந்து எவ்ரி இயர் இந்த ஈவெண்ட் ரொம்ப பெருசாக நடக்கும். அதாவது கேக் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதாவது ஒன் மந்த் பிஃபோராகவே இதில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் கேக். ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பின்னாடி தான் நடந்துகிட்ருக்கு அந்த மிக்சிங் எல்லாம், அவங்க ஸ்டாஃப் எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஈவெண்ட். அது மட்டும் இல்லை, என்னோடய டீம் விஜய் சேதுபதி, காயத்ரி, இனிகோ எல்லாருமே வந்து, நாங்களும் டைரக்டர் பாலகிருஷ்ணன் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேக் மிக்சிங் செரமனி வந்து 17th century வந்து ஃப்ரூட்ஸ் ப்ரிசர்வ் பண்ண முடியாமல் இருந்தப்போ அவங்க ஃப்ரூட்ஸு, நட்ஸ் இதெல்லாமே கட் பண்ணி ஆல்கோஹாலை ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தட் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதை ஆட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த செரமனி இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து நாங்கள் கேக் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேக் ரெடி ஆகிடும், இவ்வளோ பெரிய ஒரு கேக்கு. கடந்த ஆண்டு இதே ஹோட்டலில் பீட்சா குழுவினர் இதே போன்ற கேக்கை தயாரிக்க உதவியதை அடுத்து இந்த ஆண்டும் ரம்மி சார்பாக விஜய் சேதுபதியின் ரம்மி குழுவினர் கேக்கை தயாரிக்க உதவியுள்ளனர். விஜய் சேதுபதி திரைத்துறையில் மட்டும் வெற்றி கூட்டணியை அமைக்கவில்லை, சமையல் துறையிலும் வெற்றி கூட்டணியை அமைத்துள்ளார் என்பதையே இது காட்டுகிறது. பிரேம்ராஜ், ரெட் பிக்ஸ் நியூஸ். மல்டிமீடியா, விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா அதில் என்னெல்லாம் ட்ரைனிங் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மாணவர்களுக்கு கொடுக்கறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம்னு சொல்லலாம். அனிமேஷன் துறை அல்லது மல்டிமீடியா துறை தான் படிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் மனது சொன்னிச்சுன்னா தைரியமாக இதில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கலாம். இப்போ தான் நான் யோசிக்கிறேனே, உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றி உங்களுக்கு வேலை வாய்ப்பு, படிப்பும் வேலை வாய்ப்பும் பெற்று தருவதற்கு நாங்கள் இங்கே தயாராக இருக்கோம். இதுதான் பெஸ்ட் அனிமேஷன் சென்டர்னு நான் கேள்விப்பட்டேன்.